கனமழை எதிரொலியால் 12 முகாம்களில் 934 நபர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாகையில் பேட்டி. கனமழை எதிரொலி ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நாகை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 68 முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நாகப்பட்டினம் காடாம்பாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் சூர்யா நகர் பகுதியைச் சேர்ந்த 60 குடும்பத்தினர் 110 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சந்தித்து பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். மழையால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு பிரெட், பாய், போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். நாகப்பட்டினத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து செயல்களிலும் ஈடுபட்டு வருவதாகவும் அதன்படி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தேவைப்பட்டால் முன்னெச்சரிக்கையாக மாவட்ட ஆட்சியர் மூலம் அவர் அறிவிக்கட்டும், முதன்மை கல்வி அலுவலர் அந்தந்த பள்ளிகளின் சாவிகளை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்துள்ளனர். கனமழை பெய்தால் பொதுமக்கள் தங்கும் இடங்களை தேடி அலையாமல் தங்கள் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று பெற்று அந்த முகாம்களில் தங்கிக் கொள்ளலாம். மேலும் இதுவரை 12 முகாம்களில் 934 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் 20% ரேஷன் பொருட்கள் அங்காடிகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 5800 ஏக்கரில் சம்பா பயிர்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழை விட்டுவிட்டு பெய்வதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏதுமில்லை. மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலும் எடுத்து கொண்டு வருவதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம். காலையில் கூட முதலமைச்சரிடம் போனில் பேசி மழை பாதிப்புகள் குறித்த நிலவரத்தை தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அங்கே இருக்கின்ற சட்டமன்ற அவர்களுக்கு அவருக்கான எத்தனை முகாம்கள் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். குறிப்பாக விவசாய பயிர்கள் வரும்போது தண்ணி தேங்கி நிற்கும்போது அதற்கான வடிகாலை அமைத்துக் கொள்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேற்று கூட ஒரு இசி மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த விதத்தில் நம்ம நாகப்பட்டினத்து மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு எல்லா விதமும் ஏற்கனவே ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக இது போன்ற பெரிய மழை வரும் என்று போட்டு அன்றைக்கே ஒரு தயார் நிலையில் நடந்திருக்கிறோம். நான் எதிர்பார்த்த மழை வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கும் அதே டீம் அப்படியே தயாராகத்தான் நின்று கொண்டிருக்கிறது. அது தேசிய பேரிடர் மூலமாக இருந்தோம், அல்லது இங்கே ட்ரெயினான அதிகாரிகளாக இருந்தோம். தேவையான அனைத்துமே உதாரணத்துக்கு இப்போ நியாய விலைக்கடை என்று சொன்னால் எல்லாம் வல்லபர் ஏரியாவாக இருந்தது. அதில் இருக்கிற ரேஷன் ஆல்மோஸ்ட் 20% நம்ம தேவையான பேசிக் அடிமெண்ட்ஸ் நம்ம வந்து பெண்கள் படித்துக்க வேண்டும் என்று உறுதி சொல்வதிலிருந்து ஒரு ஜென்செட்டிலிருந்து கம்பங்கள் விழுந்துவிட்டது, அதற்கான கம்பங்கள் தயாரில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தயார் நிலையில் அடிப்படையாக நம்மளுடைய மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உறுதி செய்திருக்கிறோம். அது மீது தயாராக இருக்கிறது. அதேமாரி எங்கெங்கெல்லாம் தண்ணிகள் தேங்குகின்றதோ உதாரணமாக நகராட்சி பகுதியில் நிறையா தண்ணி தேங்குகிறது. பக்கத்தில் இருக்கின்ற முகாம்கள் இது போன்ற பள்ளி குடும்பம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 12 முகாம்கள் ஏதாவது 934 பேர் வந்து தங்க வச்சுருக்கோம். இந்த பள்ளியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 60 குடும்பங்கள் ஒரு 112 பேர் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கான உணவுகள், அவர்களுக்கான தங்கக்கூடிய வசதிகள் இங்கே இருக்கிற நம்முடைய கார்பரேஷன் கமிஷன் மூலமாக கூட பார்த்திங்கன்னா நகராட்சி கமிஷன் மூலமாக பார்த்திங்கன்னா டாய்லெட்டை கூட வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு 2 பேர் இதுக்கு டெடிக்கேட்டாக நாங்கள் வந்தாங்க. இப்போ இந்த இடத்த முடிச்சுட்டு இன்னொரு மற்ற 2-3 பகுதிக்கு நாங்கள் எடுத்துருந்தோம். குறிப்பாக எங்களுடைய சிஓ மூலமாக உடனடியாக நம்முடைய மாவட்டத்தின் ஆட்சியில் கூட நேற்றே பார்த்திங்கன்னா அந்த 2 மனைந்த வச்சுட்டு உடனடியாக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து விடுமுறை அறிவிப்பிருக்கிறோம்னாங்க. சொல்கிறது எல்லாமே இன்னும் அட்வான்ஸாக கடைசி நேரத்தில் டிக்ளேர் பண்ணுறதை காட்டி இன்னும் அட்வான்ஸாகவே சொல்லிட்டு அட்லீஸ்ட் பெற்றவங்களும் பிள்ளைங்களும் கொஞ்சம் தயார் நிலையில் இருப்பாங்கன்ற விதத்தில் இன்றைக்கி அதையும் நாங்கள் கொஞ்சம் அறிவிப்பிருக்கிறோம். சிஓஸ் மூலமாக நம்முடைய கலெக்டர் சார் சொல்லியிருக்கிறாரு, அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விஓயிடம் பள்ளிக்கூடத்துக்கான சாவியை வந்து ஒப்படைச்சிடணும். ரொம்ப கடங்காத மழை வரும்பொழுது யாரும் தேடிக்கலாம் இருக்கோன்னா விஏ மூலமாக அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மக்கள் உடனடியாக அங்கே தங்க வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. மோட்டார் வைத்த படகுகளும் தயாரில் இருக்கின்றது, மோட்டார் இல்லாத படகுகளுக்கு தயாரில் இருக்கின்றது. எல்லா விதத்திலுமே மக்களை பாதுகாக்கின்ற வண்ணம் எல்லா விதத்திலும் இன்னைக்கு வந்து ஒரு தயார் நிலையில் இருக்கின்றது. கால்நடைகளையும் வந்து உரிய இடத்துல தாழ்வான பகுதி கால்நடைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து மேற்கொண்டு போய் கட்டி வைக்கின்ற அளவிற்கு அதற்கான அறிவுரைகளும் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ இன்னைக்கு இரவு கொஞ்சம் மழை கொஞ்சமாக குறையும் என்று சொல்லியிருக்காங்க. அது குறைந்தாலும் சரி அதிகப்படியாக வந்தாலும் சரி எல்லா விதத்திலும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கின்றது. முதலமைச்சர் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா பாதிப்புகள் குறித்து ஏதாவது சொல்லி? நம்மளை நேற்றே முடித்த உடனே அவங்க என்ற ஃபோனில் பேசினாங்க. நீ காலமுறையும் நேரடியாக வீட்டுக்கு நம்முடைய அன்பு துணை முதலமைச்சரோட போகும்போது கேட்ட முதல் கேள்வி எத்தனை பாதிப்பு உள்ளாகி இருக்கின்றது, எந்த இடத்துல தண்ணி அதிகமாக நிற்கின்றது, கால்நடைகளுடைய பாதிப்பு எப்படி இருக்கு, பயிர்கள் எவ்வளோ இருக்குது கேட்டு முடிச்சாங்க.
கிட்டத்தட்ட பயிர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5300 ஹெக்டேர்ஸ் கிட்ட வந்து தண்ணி நிற்கின்றது. அது நிறையா தலைங்காயிரு பக்கத்தில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் 3000 ஹெக்டேர்ஸ்க்கு வந்து தண்ணி நின்று கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 2 மாத பயிர்னு கூட எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னொரு 10 நாளைக்கு தாங்கும் என்று சொன்னாலும் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு இயற்கையை நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துருந்துச்சுன்னா மழை பெஞ்சாலும் அப்பப்போ நமக்கு கேப் விட்டு விட்டு தான் போயிடுது. அந்த கேப் விடும்பொழுது இங்கே இருக்கிற ஸ்டடி படி பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் கொஞ்சம் மழை நின்னாலே கொஞ்சம் வடிகாலுக்கு கொஞ்சம் ஈஸியாக எங்களுக்கு என்ற சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இப்போ மழை இல்லை, பட் மழை வந்தது என்று சொன்னாலும் அதுக்கும் நாங்கள் தயாரிக்கிறோம்.